அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு நூர்னிசா கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான லெமன் சாதம் தாங்க செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம லெமன் சாதத்துக்கு ஃபஸ்ட்டு சாப்பாட்டை வடித்து எடுத்துக்கலாங்க. நீங்கள் குக்கரில் வச்சுருந்தாலும் பரவாயில்லைங்க. சாப்பாடு ஒன்றோட ஒன்றா ஒட்டாத அளவுக்கு வடித்து எடுத்துக்கலாம். நம்ம சாப்பாடு சூடாக இருக்கும் போதே நல்லெண்ணெயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு லெமன் சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக இருக்குங்க. நீங்கள் கிளறும் போது இந்த மாதிரி சின்ன ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு சாப்பாடு உடையாமல் இருக்குங்க, நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். நம்ம நல்லா கிளறி விட்டாச்சு. இவ்வளோ சாப்பாட்டுக்கு நமக்கு ரெண்டு எலுமிச்சம்பழம் கரெக்டாக இருக்குங்க. நம்ம அரை கிலோ போட்டு சாப்பாட்டு ஆக்கியிருக்கோம், அதுக்கு ரெண்டு எலுமிச்சம்பழம் கரெக்டாக இருக்கும். இப்போ எலுமிச்சம்பழ சாறில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு எப்படி சாப்பாடு தாளிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. லெமன் சாதத்துக்கு நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் தாளிக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இப்போ பொன்னிறமாக நல்லா பொரியட்டுங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் ரெண்டு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு மோர் மிளகாய் தாங்க சேர்க்க போகிறோம். நீங்கள் சிகப்பு மிளகாய், பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் மோர் மிளகாய் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, சாப்பாடு நல்லா மனமாக இருக்கும். நமக்கு சைடிஷே தேவைப்படாதுங்க, இந்த மோர் மிளகாயை கடிச்சிக்கிட்டே சாப்பிட்றலாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. மோர் மிளகாய் நல்லா வறுப்பிடுட்டுங்க. இந்த குட்டி மோர் மிளகாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்ல மனமாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம புளிஞ்சு வச்சுருக்க எலுமிச்சம்பழ சாறை சேர்த்துக்கலாங்க. நம்ம எலுமிச்சைச்சாறு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கி விடக்கூடாது, ஊற்றி ஒரு நிமிஷத்துலேயே நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணுங்க. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சாப்பாட்டில் எப்படி போட்டு கிளறதுன்னு பார்க்கலாங்க. சாப்பாடும் நல்லா சூடு ஆறி இருக்குங்க, அப்போ தான் நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுறலாங்க. இந்த மாதிரி சின்ன ஸ்பூன்லேயே கிளறி விட்டுருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம சாப்பாடெல்லாம் கிளறதுக்கு இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தை கிளறணுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. நம்ம மோர் மிளகாய் சேர்த்துருக்கனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, சைடிஷே தேவையில்லைங்க. நம்ம ஒவ்வொரு வாய்க்கும் ஒவ்வொரு மோர் மிளகாய் சேர்த்து சாப்பிட்டலாங்க. இப்போ எல்லா சாப்பாட்டுக்கும் போட்டு நல்லா கிளறியாச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட இதை செஞ்சு கொடுக்கலாங்க. நம்ம வெளியூருக்கெலாம் போகும்போது இந்த மாதிரி செஞ்சு கொண்டு போங்க, ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் எப்படி இருந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.